இரண்டாவது பயிற்சி போட்டியில் இந்திய அணியின் தோல்விக்கு காரணம் இந்த வீரர்தான். கொந்தளித்து பேசிய சச்சின் டெண்டுல்கர். அதாவது T20 உலகக்கோப்பை தொடருக்கு முன்னதாக வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா அணியுடனான இரண்டாவது பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணியானது 36 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியுள்ளது. நேற்றைய ஆட்டத்தில் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், விராட் கோலி என மூன்று வீரர்களும் பேட்டிங் செய்யவில்லை. முதல் பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் இரண்டாவது பயிற்சி ஆட்டமானது நேற்றைய தினம் நடைபெற்றது. இந்த போட்டியில் டாஸை வென்ற இந்திய அணியானது முதலில் பந்துகளை வீசியது. நேற்றைய ஆட்டத்தில் இந்திய அணி கேப்டனாக KL ராகுல் செயல்பட்டார். ஆட்டத்தின் முதல் ஓவரிலேயே ஹர்ஷ்தீப் சிங் விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பவர் பிளே முடிவில் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலிய அணியானது 54 ரன்களுக்கு ஒரு விக்கெட்டுகளை இழந்தது. வெஸ்டர்ன் ஆஸ்திரேலிய அணியின் ஹப்சன் அவர்கள் அதிரடியாக விளையாடி அரைசதம் கடந்தார். டார்சி சார்தான் தன் பங்கிற்கு அரைசதம் விளாச சிறப்பாக விளையாடிய ஹப்சன் 64 ரன்கள் எடுத்த நிலையில் ஹர்ஷல் பட்டேல் பந்து வீசில் ஆட்டமிழந்தார். 13 ஓவர்களின் முடிவில் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலிய அணியானது 125 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்தது. அதில் தமிழக வீரர் 17வது ஓவரில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்த வெஸ்டர்ன் ஆஸ்திரேலிய அணியானது தடுமாறியது. 18வது ஓவரில் ஹர்ஷ்தீப் சிங் அவர்கள் 6 ரன்களை விட்டு கொடுக்க புவனேஸ்வர் குமார் அவர்கள் 19வது ஓவரில் 7 ரன்களை மட்டுமே கொடுத்தார். எனினும் 20வது ஓவரில் ஹர்ஷல் பட்டேல் 15 ரன்களை வழங்க வெஸ்டர்ன் ஆஸ்திரேலிய அணியானது 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 168 ரன்களை எடுத்தது. இந்திய வீரர்கள் தரப்பில் ஆஸ்வின் 3 விக்கெட்டுகளும், ஹர்ஷல் பட்டேல் 2 விக்கெட்டுகளும், ஹர்ஷ்தீப் சிங் 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார். அதன்பின் 169 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி களமிறங்கியது. தொடக்க வீரராக KL ராகுல், ரிஷபன் ஜோடியானது களமிறங்கியது. ரிஷபன் 9 ரன்களில் வெளியேற தீபக் ஹிட்டா 6 ரன்களை மட்டுமே சேர்த்தார். ஆல்ரவுண்டரான ஹர்திக் பாண்டியா 2 சிக்ஸர்களை பறக்கவிட்டார். எனினும் அவர் 17 ரன்களில் வெளியேறினார். அக்சர் பட்டேல் 2 ரன்கள் மட்டும் எடுக்க ஆட்டமானது முடிந்தது. ஒரு முனையில் விக்கெட்டுகள் சரிந்தாலும் நிதானமாக விளையாடும் நிலைக்கு KL ராகுல் தள்ளப்பட்டார். 45 பந்துகளை சந்தித்த KL ராகுல் அவர்கள் அரைசதம் கடந்தார். அணியை காப்பாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட தினேஷ் கார்த்திக்கும் 10 ரன்களில் வெளியேற KL ராகுல் அதிரடியை காட்டி தொடர்ந்து 2 சிக்ஸர்களை விளாசினார். KL ராகுல் 55 பந்துகளில் 74 ரன்களில் ஆட்டமிழக்க இந்திய அணியானது 20 ஓவர்களின் முடிவில் 132 ரன்களை மட்டுமே எடுத்தது. அதேபோல இந்த போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்தது பெரிய விஷயம் ஒன்றுமில்லை. ஏனென்றால் ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ் போன்ற 3 முக்கிய வீரர்கள் அணியில் இடம்பெறவில்லை. அதற்கு பதிலாக இளம் வீரர்கள் களமிறங்கினார்கள். ஆனாலும் இந்த போட்டியில் தோல்வி குறித்து தற்போது சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். அதிலும் குறிப்பாக ரிஷபண்டை கடுமையாக விமர்சித்துள்ளார். ஏனென்றால் என்னதான் தினேஷ் கார்த்திக் அவர்கள் ரன்களை அடிக்கவில்லை என்றாலும் அவருக்கு இதுதான் கடைசி T20 உலகக்கோப்பை தொடராகும். இதற்கடுத்ததாக அவர் ஓய்வு எடுத்து விடுவார். அதனால் மரியாதை நிமித்தமாகவே அவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டும் வருகிறது. ஆனால் ரிஷபண்டோ வருங்கால இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர். இவர் தற்போது ஒரு பயிற்சி ஆட்டத்திலேயே ஆஸ்திரேலியாவின் ஏ கிளாஸ் வீரர்களுடன் இப்படி சொதப்பி வருவது T20 உலகக்கோப்பையில் இந்திய அணிக்கு பெரும் பின்னடைவாக அமையக்கூடும் என்று சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் ரிஷபண்டை கடுமையாக சாடியுள்ளார். மேலும் சச்சின் டெண்டுல்கரின் கருத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.